டிஎன்பிஎஸ்சி சேனல் பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஏழு அதில் நான்காவது டாபிக் சிலப்பதிகாரம் டாப்பிக்ல நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நூல் வெளி பார்க்க போகிறோம் அடுத்ததாக பாடப்பகுதியில் இருக்க சொல்லும் பொருளும் இலக்கண குறிப்பு பகுப்பது உறுப்பி இலக்கணம் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பாடப்பகுதியில் இருக்க கொஸ்டின் ஆன்சரை பார்க்கலாம் ஓகே பிரெண்ட்ஸ் பாடப்பகுதியில் இருக்க நூல்வெளி சிலப்பதிகாரம் புகார் காண்டத்தின் இந்திரவிழா விழா ஊரெடுத்த காதையில் இருந்து இப்பாடப்பகுதி எடுத்தாளப்பட்டுள்ளது ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம் இது முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்றும் சிறப்பிக்கப்படுகிறது மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறுகிறது இது புகார் காண்டம் மதுரை காண்டம் காண்டம் என மூன்று காண்டங்களையும் முப்பது காதைகளையும் உடையது கோவலன் கண்ணகி மாதவி வாழ்க்கையை பாடுவது மணிமேகலை காப்பியத்துடன் கதை தொடர்பு கொண்டிருப்பதால் இவை இரண்டும் இரட்டைக் காப்பியங்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்தவர் மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்றதால் இளங்கோ வடிகளும் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என இக்காப்பியம் படைத்தார் என்பர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருக்க நூல் வந்து இதோடு முடிவு அடுத்ததா பாடப்பகுதியில் இருக்க சொல்லும் பொருளும் பார்க்கலாம் பாக்கலாம் இருக்க சொல்லும் பொருளும் சுண்ணம் என்னும் சொல்லுக்கு நறுமண பொடி என்பது பொருள் காருகர் நெய்பவர் அதாவது சாலியர் தூசு பட்டு துகிர் பவளம் வெறுக்கை செல்வம் நொடை விலை பாசவர் வெற்றிலை விற்போர் ஓசுனர் எண்ணெய் விற்போர் கண்ணுள் விளைஞர் ஓவியர் மன்னிட்டாளர் சிற்பி கிழி என்னும் சொல்லுக்கு துணி என்பது பொருள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாடப்பகுதியில் இருக்க சொல்லும் பொருளும் இதட முடியுது அடுதா பாடப்பகுதியில் இருக்க இலக்கண குறிப்பு பகுப்பது உறுப்பு இலக்கணம் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாடப்பகுதியில் இருக்க இலக்கண குறிப்பு வண்ணமும் சுண்ணமும் இதெல்லாம் என்னுமை பயில் தொழில் வந்து வினை தொகை அடுத்ததா பகுப்பத உறுப்பிலக்கணம் மயங்கிய இந்த சூழலை எப்படி பிரிக்கிறது அப்படின்னா மயங்கு குட்டல் இ பிராக்கெட்ல வந்து இன்னு குட்டல் இ குட்டல் அ மயங்கு என்பது பகுதி ஈ என்பது இறந்த கால இடைநிலை இன் என்பது புணர்ந்து கெட்டது இ என்பது உடன்படுமை ஆ என்பது பெயர்ச்ச விகுதி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாடப்பகுதியில இருக்க பகுப்பத உறுப்பிலக்கணம் இதட முடியுது அடுத்ததா பாடப்பகுதியில் இருக்க கொஸ்டின் என்ற ஆன்சரை பார்க்கலாம் வந்து மொத்தமா முப்பத்தி மூணு கொஸ்டின் இருக்கு அளவுக்கு சீக்கிரமா முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமா முடிச்சிடலாம் ஓகே பாருங்க மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறும் நூல் நூல்சர் சிலப்பதிகாரம் மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறும் நூல் சிலப்பதிகாரம் அடுத்ததா கொஷின் இரண்டு சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்கள் ஆன்சர் மூன்று சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்கள் மூன்று புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் என சிலப்பதிகாரம் மூன்று காண்டங்களை உடையது அடுத்ததா கொஷின் மூன்று சிலப்பதிகாரத்தின் காதைகள் ஆன்சர் முப்பது சிலப்பதிகாரத்தின் காதைகள் முப்பது அடுத்ததா கொஷின் நான்கு அடிகள் நீரே அருளுக என்று இளங்கோவடிகளிடம் வேண்டிக் கொண்டவர் சீத்தலை அடிகள் நீரே அருளுக என்று இளங்கோவடிகளிடம் வேண்டிக் கொண்டவர் சீத்தலை சாத்தனார் அடுத்ததா கொஷின் ஐந்து சிலப்பதிகாரத்தோடு தொடர்புடைய காப்பியம் ஆன்சர் மணிமேகலை சிலப்பதிகாரத்தோடு தொடர்புடைய காப்பியம் மணிமேகலை அடுத்ததாக கொஷின் ஆறு நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்றவர் ஆன்சர் இளங்கோவடிகள் நாட்டுதும் யாம் பாட்டுடை செய்யுள் என்றவர் இளங்கோவடிகள் அடுத்ததாக கொஷின் ஏழு மணிமேகலையின் ஆசிரியர் ஆன்சர் சீத்தலை சாத்தனார் மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் அடுத்ததா கொஷின் எட்டு இந்திர விழா ஊரெடுத்த காதை அமைந்த காண்டம் புகார் காண்டம் இந்திர விழா காதை அமைந்த காண்டம் புகார் காண்டம் அடுத்ததா கொஷின் ஒன்பது சிலப்பதிகாரத்தின் பெரும் பிரிவு காண்டம் சிலப்பதிகாரத்தின் பெரும் பிரிவு காண்டம் அடுத்ததா கொஸ்டின் பத்து சிலப்பதிகாரத்தின் உட்பிரிவு காதை சிலப்பதிகாரத்தின் உட்பிரிவு காதை அடுத்ததா கொஷின் பதினொன்று சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ்நடை மடை சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ் நடை உரைப்பாட்டு மடை உரைப்பாட்டு மடை அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு குறிப்பு மட்டும் பார்க்கலாம் உரைப்பாட்டு மடை உரையுடைய பாட்டுடை செய்யுள் உரைப்பாட்டு மடை என்பது சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ்நடை இது உரைநடை பாங்கில் அமைந்திருக்கும் பாட்டு வாய்க்காலில் பாயும் நீரை வயலுக்கு திருப்பி விடுவது மடை உரை என்பது பேசும் மொழியின் ஓட்டம் இதனை செய்யலாகிய வயலில் பாசுவது உரைப்பாட்டு மடை சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ்நடை உரைப்பாட்டு மடை அடுத்ததாக கொஷின் பன்னிரண்டு பேசும் மொழியின் ஓட்டம் என்பது ஆன்சர் உரை என்பது உரை அடுத்ததா கொஷின் பதிமூன்று சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஆகும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் ஆகும் அடுத்ததா கொஷின் பதினான்கு கண்ணகியும் கோவலனும் சென்று அடைந்த ஊர் ஆன்சர் கொடும்பாலூர் கண்ணகியும் கோவலனும் சென்று அடைந்த ஊர் கொடும்பாலூர் இதற்கான ஒரு சின்ன ஒரு குறிப்பு ஒன்று பார்க்கலாம் பெருங்குளத்து காதலல் நடத்திய பெருவழி காவிரி பூம்பட்டினத்தில் இருந்து கண்ணகியும் கோவலனும் உறையூர் மற்றும் திருவரங்கம் வழியாக கொடும்பாலூர் என்னும் இடத்தை அடைந்தனர் தென்னவன் சிறுமலையின் வலப்பக்கம் வழியாக சென்றால் மதுரையை அடையலாம் சிறுமலையின் இடப்பக்கம் வழியாக சென்றால் திருமால் குன்றம் அதாவது அழகர் மலை வழியாக மதுரை செல்லலாம் இவ்விரண்டுக்கும் இடைப்பட்ட வழியில் சோலைகள் மிகுந்த ஊர்களும் காடுகளும் உள்ளன அவ்வழியாக சென்றால் மூன்று வழிகளும் சந்திக்கும் மதுரை பெருவழியை அடைந்து மதுரை செல்லலாம் கோவலனும் கண்ணகியும் கோவலனையும் கண்ணகியும் கௌதியடிகள் இடைப்பட்ட வழியிலேயே அழைத்து சென்றார் கௌதியடிகள் யாரு அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் வரும் கதைமாந்தர் மாந்தர் சமண பெண் துறவி மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து வைகையின் தென்கரை வழியாக நெடுவேல் குன்றம் அதாவது சுருளிமலை சென்று வேங்கை காணல் இடத்தை அடைந்தார் இதெல்லாம் என்ன அப்படின்னா பெருங்குளத்து காதலல் நடத்திய பெருவழி சோ இப்போ வர கொஸ்டின் வரும் குறிப்பை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொஸ்டின் சொன்னேன் கண்ணகியும் கோவலனும் சென்று அடைந்த ஊர் கொடும்பாலூர் அடுத்ததா கொஸ்டின் பதினைந்து இளங்கோவடிகள் எந்த நாட்டை சேர்ந்தவர் சேர இளங்கோவடிகள் சேர நாட்டை சேர்ந்தவர் அடுத்ததா கொஸ்டின் பதினாறு அழகர் மலை என்பது ஆன்சர் குன்றம் அழகர் மலை என்பது திருமால் குன்றம் அடுத்ததா கொஸ்டின் பதினேழு கோவலனையும் கண்ணகியும் அழைத்து சென்றவர் ஆன்சர் கவுந்தி அடிகள் கோவலனையும் கண்ணகியும் அழைத்து சென்றவர் கவுந்தி அடிகள் அடுத்ததா கொஸ்டின் பதினெட்டு இழந்த கண்ணகி சென்று அடைந்த இடம் வேங்கை காணல் கணவனை இழந்த கண்ணகி சென்று அடைந்த இடம் வேங்கை காணல் அடுத்ததா கொஷின் பத்தொன்பது பெருங்குணத்து காதலல் யார் ஆன்சர் கண்ணகி பெருங்குணத்து காதலல் கண்ணகி அடுத்ததா கொஷின் இருபது ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை இரண்டு நான்கு ஒன்று மூன்று தூசு அதற்கு என்ன வரும் பட்டு துகிர் அதற்கு என்ன வரும் பவளம் வெறுக்கை அதற்கு என்ன வரும் செல்வம் நொடை அதற்கு என்ன வரும் விலை அடுத்ததா கொஸ்டின் இருபத்தி ஒன்று மறுபாக்கம் அமைந்த நகரம் டேஸ் ஆகும் ஆன்சர் புகார் மறுவுப்பாக்கம் அமைந்த நகரம் புகார் ஆகும் அடுத்ததொஸ்டின் இருபத்தி ரெண்டு மண்ணிட்டாளர் என குறிக்க பெறுபவர் சிற்பி மண்ணிட்டாளர் என பெறுபவர் சிற்பி அடுத்ததா கொஸ்டின் இருபத்தி மூன்று கூவம் குவிந்த இதில் கூவம் என்பதன் பொருள் ஆன்சர் தானியம் கூவம் குவிந்த இதில் கூவம் என்பதன் பொருள் தானியம் அடுத்ததா கொஸ்டின் இருபத்தி நான்கு கல் விற்பவர் ஆன்சர் வலைசியர் கல் விற்பவர் வலைசியர் அடுத்ததாக கொஷின் இருபத்தி ஐந்து பொறுத்துக ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை ஒன்றுக்கு ஆ இரண்டுக்கு ஆ மூன்றுக்கு இ நான்குக்கு இ கண்ணுள் வினைஞர் ஸோ அதற்கு என்ன வரும் அப்படின்னா ஓவியர் மண்ணிட்டாளர் அதற்கு என்ன வரும் சிற்பி கிழி அதற்கு என்ன வரும் துணி வினை அதற்கு வந்து தொழில் அடுத்ததா இருபத்தி ஆறாவது கொஷின் சொல்லும் பொருளும் பொருந்தாத சொல் எது ஆப்ஷன் தான் பொருந்தாதது துகிர் என்பதற்கு முத்து நிற்கு பொருந்தாதது என்னும் சொல்லுக்கு பொருள் வந்து பவளம் அடுத்ததா கொஷின் இருபத்தி ஏழு சொல்லும் பொருளும் சரியாக பொருந்திய சொல் எது ஆப்ஷன் தான் விடை தூசு அதற்கு வந்து பட்டு அடுத்ததா கொஷின் இருபத்தி எட்டு சொல்லும் பொருளும் சரியாக பொருந்திய சொல் எது ஆப்ஷன் ஆதான் சரியான விடை வெறுக்கை செல்வம் அர்த்ததா கொஷின் இருபத்தி ஒன்பது பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் இவ்வடிகளில் காருகர் என்பதை சுட்டும் சொல் ஆன்சர் நெய்பவர் காருகர் என்னும் சொல்லுக்கு நெய்பவர் என்பது பொருள் அர்த்ததா கொஷின் முப்பது அருங்கல வெறுக்கையோடு அளந்து கடை அறியா இவ்வடிகளில் வெறுக்கை என்பதை சுட்டும் சொல் ஆன்சர் செல்வம் வெறுக்கை என்னும் சொல்லுக்கு செல்வம் என்பது பொருள் அர்த்ததா கொஸ்டின் முப்பத்தி ஒன்று ஓசுனர் செறிந்த உம்மலி இருக்கையும் இவ்வடிகளில் ஓசுனர் என்பதை சுட்டும் சொல் சொல்சர் எண்ணெய் விற்போர் ஓசுனர் என்னும் சொல்லுக்கு எண்ணெய் விற்போர் என்பது பொருள் அர்த்ததா கொஸ்டின் முப்பத்தி இரண்டு கண்ணுள் மண்ணிட்ட ஆலரும் இவ்வடிகளில் கண்ணுல் என்பதை சுட்டும் சொல் சொல்சர் ஓவியர் கண்ணுல் விளைஞரும் மண்ணிட்டு ஆலரும் இவ்வடிகளில் கண்ணுல் என்பதை சுட்டும் சொல் ஓவியர் அடுத்ததா லாஸ்ட் முப்பத்தி மூணாவது கொஷின் வண்ணமும் சுண்ணமும் தன்னரின் ஜாந்தமும் இவ்வடிகளில் அமைந்த நயம் ஆன்சர் எதுகை பாடலில் அடிதோறும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாபிக் வந்து இதோட முடியுது நெக்ஸ்ட் டாபிக் வந்து அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு எதனா சந்தேகம் என்ன இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சந்தேகத்துக்கு உண்டான தீர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் தி பெஸ்ட்